ஐஸ்கிரீம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து நம்ம மூணு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தயாரித்தோம். அந்த ஐஸ்கிரீம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வச்சிருந்தோம். அது வந்து நான் எடுத்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 2 டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஆன பின்னாடி நான் மிக்சியில் போட்டு அடித்து திருப்பி வச்சேன். திருப்பி 3 ஹவர்ஸ் கழித்து திருப்பி நான் மிக்சியில் போட்டு தனித்தனியாக வந்து அடித்து திருப்பியும் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது 2 டைம்ஸ் அடித்தது. இப்போ இது 3rd டைம். இப்போ நம்ம திருப்பியும் அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இன்னும் வந்து ஒரு தடவை நம்ம பீட் பண்ணிட்டோன்னா இன்னும் நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் ஐஸ்கிரீம் கிடைக்கும். நல்லா திருப்பியும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு பீட் பண்ணி நம்ம திருப்பியும் ஃப்ரீசரில் போட போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி சாக்லேட் கேக் ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சிட்டோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி அடிக்கிறதுனால வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஐஸ்கிரீம் கிடைக்கும். இதை திருப்பவும் நம்ம வந்து ஆட்டட் கண்டெய்னரில் ஊற்றிடலாம். இப்போ காஃபி ஃப்ளேவர் அரைச்சிட்டேன். இப்போ வந்து இதையும் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம். மிக்சியில் போட்டு பீட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ வனிலா ஃப்ளேவர் வந்து அதுவும் வந்து நல்லா பீட் பண்ணிட்டோம். இதையும் வந்து நம்ம கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ 3 ஃப்ளேவரையும் வந்து நம்ம அதை கண்டெய்னரில் ஊற்றி வச்சிட்டோம். இப்போ திருப்பியும் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம கேக் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம். இது வந்து இன்னொரு தடவை கூட நீங்கள் அடிக்கிறதுனா 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அடிச்சுக்கலாம். பட் இது எனக்கு சாஃப்டாக இருக்குது, அதனால் எனக்கு போகிறோம். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்த்துட்டு அப்புறம் எப்படி வந்து கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேக் வந்து பீஸ் பீஸஸாக கட் பண்ணி இப்போ 2 கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஒரு நீல கண்டெய்னர், ஒரு ரவுண்ட் கண்டெய்னர் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கேக் பீஸஸாக அடிக்கிருக்கேன். இது மாதிரி அடிக்கிருக்கேன். இதில் கீழே வந்து பீஸஸ் அடிக்கிட்டு அந்த சைட்லலாம் வந்து கேக் தூளை வந்து அடிக்கிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் போடலாம். இப்போ வனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து ஒரு லேயர் போட்டாச்சு. அதே போல் இதுலேயும் வந்து ஒரு லேயர் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கேக் தூள் வந்து மேலே வச்சுக்கலாம். இப்போ காஃபி ஃப்ளேவர் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் போடலாம். இப்போ காஃபி ஃப்ளேவர் வந்து ஒரு லேயர் போட்டாச்சு. அதே போல் இதுலேயும் போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் கேக்ஸ் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் நம்ம வந்து கொஞ்சம் கேக் தூள் போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நட்ஸ் எல்லாம் வேணால் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரோஸ் எசன்ஸோட ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து கேக் பவுடர் வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம அது கொஞ்சம் அழுத்தி விட்டோம்னா அதோட செட் ஆகிடும். அதே போல் இதுக்கும் வந்து கொஞ்சம் மிச்சம் கொஞ்சம் தூள் இருக்குது, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது நட்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் மேலே. இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ கேக் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
container la unda nama edukalam eduthu cut pannalam appadiye unda lift panna vandrom adhe pole adiyum eduthiralam nama cake alaga vandirchu paarenga ipo nama cut panni paakalam ipo nama ella flavor um vandu லேயர்ஸ் வந்து கேக்கோட மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்கு இப்போ அந்த கேக் பார்க்கலாம் இப்போ இந்த கேக்கும் வந்து அழகா வந்திருக்கு இங்க பாருங்க எல்லா மூணு ஃப்ளேவர்ஸும் வந்து நல்ல லேயரா வந்திருக்கு எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கிறதுனால கேக்கு சாக்லேட் கேக்கும் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு டேஸ்டாக இருக்கும் நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்